Hi, welcome to Shia's Life. In this video, I will share an evening vlog. Evening, we have tea and balcony. I have a loose fit. So, the link in the description. But the weekend, we have a mindset.
ஸோ வீக்கெண்ட் மட்டும் அப்பப்போ இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றது, மற்றபடி வீக் டேஸில் வந்துட்டு இந்த மாதிரி எடுக்கிறது இல்லை. ஃபுல்லாகவுமே வந்து ஹெல்த்தியானா ஹோம்மேட் சாப்பாடு தான். என்னோடய வெட்டிங்க்கு ஹைலைட் வீடியோ வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் வந்து இருக்கும், அதை நான் வந்து போன வீடியோவில் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். நீங்கள் இன்னும் பார்க்கலாம்னா மேலே கார்ட்ஸில் வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். வெட்டிங்கில் ஏதாச்சும் ட்ரெஸ் இல்லைனா வீடியோ ஃபோட்டோகிராஃபி இல்லை வந்துட்டு டெக்கரேஷன் இந்த மாதிரி ஏதாச்சும்னா நீங்கள் வந்து கமெண்டில் வந்து கேட்கலாம், நான் வந்து சொல்லுவேன். ஸோ அன்னைக்கான டின்னர் வந்துட்டு இந்த மாதிரி ரொம்ப ஹெவியாக போயிட்டே இருந்தது. அன்றைக்கி நல்லா ஹெவியாக சாப்பிட்டாச்சு. ஸோ ஏதாச்சும் ஷேக் இல்லை ஜூஸ் மாதிரி குடிக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. அப்போ என்னோடய வெட்டிங் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு புல்லட் பிளெண்டர் வந்து வாங்கியிருந்தேன், அதை வந்து இப்போ தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன். சரி, அதை உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். இது வந்து நான் ரிவ்யூவெல்லாம் நல்லா பார்த்து செக் பண்ணி வாங்கினேன். இந்த ப்ராண்ட் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. ஆக்சுவலி அன்றைக்கி தான் நாங்கள் அன்பாக்ஸே பண்ணுறோம். ஓகே, ஜூஸ்க்கு வந்து இது நல்லா இருக்குமே இந்த பிளெண்டர் அப்படின்ட்டு அதை எடுத்தோம். இது ஒரு 5 ஜார் வச்சு வரும், பார்க்கவும் வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்கும். இதில் நிறைய கலர்ஸ் வச்சும் வந்தது. ஆஸ் யூஷுவல் எனக்கு வந்து இந்த பிளாக் அண்ட் ஒயிட் மேலே தான் பிடிக்கும். ஸோ அதனால் நான் ஒரு ஆஷும் பிளாக்கும் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு மாடலில் வாங்கியிருந்தேன். ஆன்லைனில் நான் வந்து அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் நினைக்கிறேன். இதோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்க்கலாம். ஆக்சுவலி ஹஸ்பண்ட் வந்து இந்த மாதிரி ஜூஸு ஸ்மூத்தி எல்லாம் கொஞ்சம் நல்லா பண்ணுவாங்க, அதனால் அவங்க தான் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக அதை எடுத்துகிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்துட்டு இந்த மிக்ஸி சவுண்டு இந்த பிளெண்டர் சவுண்டெலாம் கேட்டால் எனக்கு கொஞ்சம் பயம், எனக்கு பிடிக்கவே செய்யாது, எனக்கு ஹேண்டில் பண்ணவும் பெருசாக தெரியாது. ஓகே, இப்போ வந்து கம் டு த பாயிண்ட், நான் வந்துட்டு இப்போ எல்லாமே வந்து அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 5 ஜார் இருக்கும். இந்த 5 ஜார்லையுமே வந்துட்டு எவ்வளோ ML வந்து இருக்குது அப்படிங்கிறது வரைக்கும் இருக்கும். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேக்கிங் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக இருந்துச்சு, அவ்வளோ நீட்டாக வந்து பேக்கிங், எந்த ஒரு டேமேஜும் இல்லாமல் நீட்டாகவே வந்தது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சி நான் என்ன வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேப் மாதிரி அதுக்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் அதை ஜூஸ் போட்டுட்டு அந்த கேப்பை வச்சு மூடி அதே ஜிப்லேயே நம்ம வந்து குடிச்சிடலாம். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதில் நார்மலான நம்ம வந்துட்டு அந்த ஜாரை க்ளீன் பண்ணணும், இந்த ஜார்லேருந்து இன்னொரு கப்புக்கு மாற்றணும், இந்த மாதிரி பெரிய ப்ராசஸாக இருக்கும். பட் இது வந்து அப்படி இல்லை, ஜஸ்ட்டு நம்ம வந்துட்டு கிரைண்ட் பண்ணிவிட்டு குடித்தா மட்டும் போதும். இதுக்கு 18 மந்த்ஸ் வந்து வாரண்டி வந்துருக்கு. அண்ட் பார்க்குறது வந்து ரொம்ப க்யூட்டாக காம்பாக்டாகவும் இருந்துச்சு. அதில் வந்துட்டு குட்டியாக ஒரு மேன்வலும் வந்து கொடுத்துருந்தாங்க, அது கூடவே கொஞ்சம் ரெசிபியும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் பிளேடு வந்து வரும். ஒன்று வந்து இந்த ஸ்மூத்தி எல்லாம் அரைக்கிறது மாதிரி, இன்னொன்று வந்துட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த நட்ஸ் எல்லாம் போட்டு பிளெண்ட் பண்ணுறது மாதிரி. அதே மாதிரி இது ஆல் இன் ஒன்னுங்கிற மாதிரி இந்த சட்னி அரைக்கலாம், என்ன ஒரு டிஷ் பண்ணாலும் நம்ம வந்து அரைக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதில் வந்துட்டு மிக்ஸி மாதிரி 1.2, 1.3 இந்த மாதிரி கூட்டுறது மாதிரியெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் ஆன் ஆஃப் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு கொஞ்சமாக வந்து பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி காம்பாக்டாக குட்டியாட்ட ஒரு பிளெண்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி குவாலிட்டி வைஸும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் சிலவங்க வந்துட்டு பர்ஃபெக்டான ஒரு மெஷரில் வந்து மெஷர் பண்ணி பிளெண்ட் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மாதிரிப்பட்ட ஜார் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு எனக்கு பிடிக்காத ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இதோட சவுண்ட் வந்து கொஞ்சம் நார்மல் மிக்ஸியை விட கொஞ்சம் ஜாஸ்தியாக அந்த மாதிரி ஃபீல் ஆகுது. மற்றபடி பிளெண்ட் பண்ணுறதெல்லாம் பர்ஃபெக்டாக பிளெண்ட் ஆகுது, அது வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அதில் வந்துட்டு ஒரு ஹேங் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்ம ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம், இல்லைனா ஏதாச்சும் ஜிம் போகும்போது எடுத்துகிட்டு போய்க்கலாம், அதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி ஜிப்பர் வந்து யூஸ் பண்ணலாம்ட்டும் பிரச்சனை இல்லை, அதுக்குள்ளே கேப்பும் வந்து தனியாக வந்து கொடுத்துருக்காங்க, அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது நம்ம வந்துட்டு 2 டைப்பாக வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து ஜஸ்ட் அதை புஷ் பண்ணிவிட்டு ட்விஸ்ட் பண்ணாலும் பிளெண்ட் ஆகும், அதே மாதிரி அதில் ஆன் ஆஃப் பட்டனும் இருக்கும், அது வந்து ஆன் ஆஃப் பண்ணாலும் பிளெண்ட் ஆகும். ஸோ ஹஸ்பண்ட் வந்துட்டு மாதுளம் பழம் வச்சு ஒரு ஷேக் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ ரெசிபியெல்லாம் ஷேர் பண்ணலன்னா இந்த கிளிப்பிங்ஸ் வந்து ஜஸ்ட் காமிக்கிறதுக்காண்டி எடுத்திருக்கேன். அண்ட் அதோட சவுண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்துட்டு நல்லா சில்லான ஹார்லிக்ஸ் பூஸ்ட் எல்லாம் போட்டு ஒரு ஷேக் பண்ணி குடிச்சிருந்தோம். ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஈவினிங் வந்து போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.